திருப்பாவை பாசுரம் இரண்டு. முதல் பாசுரத்தில் ஆண்டாள் கூட்டு பிரார்த்தனையை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. இந்த இரண்டாவது பாசுரத்தில் பாவை நோன்பு எப்படி நோக்கணும், எப்படி இந்த விரதத்தை நாம் கடைபிடிக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ. பார்க்கடலும் பைய துயின்ற பரமனடிப்பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குறதே சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். இந்த பாடல்ல வரக்கூடிய ஒரு வரி பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி. இந்த வரிய நாங்க விளக்குற விதமா அழகா நடுவுல ஆதிசேஷன் மேல படுத்திருக்கக்கூடிய பெருமாள், அவரை சுத்தி அழகழகான விளக்குகள். இந்த நோன்பு நோக்கிறவங்க நெய் உண்ணக்கூடாது, பால் உண்ணக்கூடாது, காலையிலேயே நீராடணும், ஆனா நமக்கான அலங்காரம் எதுவும் பண்ணிக்க கூடாதுன்றாங்க. ஒரு பெண் அப்படின்னாலே பூ வச்சு கண்ணுக்கு மையிட்டு தன்னை அலங்காரம் பண்ணிப்பாங்க. அது எல்லாமே இந்த பாவை நோன்பு நோக்கிற காலத்துல வேண்டாம் அப்படிங்கிறாங்க ஆண்டாள். ஏன்னா பெருமாளுடைய திருவடி அந்த சிந்தனை தவிர நமக்கு வேற எதுவுமே வேண்டாம். அதை விட ஒரு பெரிய சபதம் ஒன்றே எடுக்க சொல்றாங்க. என்ன அப்படின்னா, யாருக்குமே தீங்கு விளைவிக்க கூடிய சொற்களை பேசக்கூடாது, ஒவ்வொரு இடமா போய் புறம் பேசக்கூடாதுன்றதையும் இந்த பாசுரத்துல ஆண்டாள் சொல்றாங்க. ஏன்னா புறம் பேசுறது ஒருத்தவங்களுக்கு தீமையை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னா அதை வந்து இந்த நோன்பு நோக்கக்கூடிய காலத்துல பண்ணவே கூடாது. ஆண்டாள் நோன்பு மட்டும் இல்லை, இந்த பாவை நோன்புல மட்டும் இல்லை, எப்பவுமே இந்த கெட்ட பழக்கத்தை நாம விட்டுடணும் அப்படின்றத தான் இந்த பாடல்லாம் அவ்வளோ அழகா வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க ஆண்டாள். ஒரு செயலில் வெற்றி பெறணும்னா கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். வாயை கட்டி போட்டால் மனசு கட்டுப்படும், மனசு கட்டுப்பட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவான். அதனால தான் பாவை நோன்பின் போது நெய் பால் இதெல்லாம் தவிர்த்து உடம்பை காப்பாற்றி வச்சுக்கணும். தீய சொற்களை பேசக்கூடாது, தீய செயல்களை செய்யக்கூடாது, செய்யாமல் மனசை சுத்தமாக்கணும் அப்படிங்கிறத கடமையாகவே வைக்கிறான் ஆண்டாள்.